கூலிப்படைகள், கொலைகள், திருடுகள், வீட்டில் எதையும் பத்திரமா வச்சுட்டு போக முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி நீட்டை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். நீட்டு வந்தால் நீட்டை எதிர்த்து முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னாங்க. அப்போ மக்களை ஏமாற்றி தானே இவர்கள் நீட்டை நாங்கள் விலக்குவோம் என்று வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி போராடுவதன் அர்த்தம் என்ன? முதல் கையெழுத்து ஏன் போடலை? ஏன்னா இது உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, உங்களால் முதல் கையெழுத்து போட முடியாது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீட்டை பற்றி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. இதில் நீட்டுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நீட்டிற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. அதே மாதிரி அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தனியார் பள்ளிகளில் ப்ளஸ் ஒன் படிக்காமல் ப்ளஸ் டூ மார்க்கு அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுத்து, அதில் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள், நாமக்கல் போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் தேர்வானார்கள். ஆனால் இன்று நீட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் முதற்கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாக மாணவ மாணவிகள் தேர்வாகிறார்கள். ஆக நீட்டை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அதை பரவ விட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது தவறு. 2 லட்சம் மாணவர்கள் இன்று நீட்டை எழுத போகிறார்கள். அதனால் யாராக இருந்தாலும் நீட்டை ஆதரிக்கிறீர்களோ இல்லையோ என்று நடைமுறையில் இருக்கிறது. அதனால் மாணவர்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கலாம், இன்னும் இலவச பயிற்சி மையங்கள் அதிகப்படுத்தலாம், மாணவர்களை ஊக்கப்படுத்தலாம். மாணவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் தான் நீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆக நீட்டை ஆதரிச்சாலே என்னமோ மருத்துவத்துறைக்கு எதிரானதை போல பதிவிடுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஏழை மாணவர்கள் கூட, மருத்துவக் கல்லூரியின் முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீட் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது. இது மிகப்பெரிய புரட்சி. அதனால நீட்டை அனைவரும் ஆதரிக்க வேண்டும். இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. அதனால் நிச்சயமாக நீட் என்பது சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பது எனது கருத்து. அதான் சொல்லிட்டேன், விஜய்க்கு தான் பதில் சொல்லிட்டேனே. இல்லை அதான் இப்போ சொல்லிட்டேன். நீட்டு படிப்புல அதைத்தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இல்ல இல்ல, இது வந்து நீங்க யாரும் எல்லாரும் விட்டுருவீங்க. அவரு ஆலந்தூர், அவரு பாலந்தி பேசினா அது எல்லாமே சர்வசாதாரணமா எடுத்துக்க. இதுக்கு முன்னால பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை மிகவும் மோசமாக விமர்சனம் செய்தார். இது கடுமையாக கண்டனத்திற்குரியது. என்ன படிப்பை படித்தாலும் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதுவும் இதை போல வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்வது திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களால் மட்டும்தான் முடியும். இதற்கு எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இது ரொம்ப தவறுன. அவங்கவுங்க படிக்கிறாங்க, அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையுமே இப்போ நானே படித்தது அவங்களோட உதவின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது, அவங்க படிக்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்க உரிமை கொண்டாடுவது என்பதால் இது மிக தவறானது. இது பொதுமக்கள் தான் அதற்கு பதில் சொல்லணும்.